எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, நானும் மணியனும் இந்த அக்காவை பார்க்க வந்திருக்கோம். இந்த அக்கா வீடுன்னு கேட்டிங்கன்னா, மதுரை ஆரப்பாளையத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி குடியிருந்திருக்காங்க. அப்போ இருக்கும்போது ஒரு எரிவாத ஒரு விபத்து, மதுரை வைகை ஆற்றில் தண்ணி வரும்போது அக்கா வந்து ஜிஹெச்சில் ஒரு கவர்மெண்டில் ஒர்க் பண்ணவங்க, அவங்க குடும்ப தகராறுல இன்னமும் ஒரு விதத்தில் அவங்க வீட்டுக்காரர் வந்து அவங்கக்கிட்ட போயிட்டாங்க. அக்கா 4 பிள்ளைகளையும் தனியாக வளர்த்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. 4 பிள்ளையும் ஸ்கூல் படிக்குது. நியூஸ் பேப்பரில் இருக்கிற இந்த 2 பொண்ணுங்க தான் மதுரை வைகை ஆற்றில் வந்து மாயமான குழந்தைகளும் போட்டிருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்கு மக்கார் வந்து பாப்பா வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆற்று தண்ணி வரும்போது 2 பாப்பா 4 பாப்பா குளிச்சுட்டு இருந்துருக்குங்க. குளிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் சின்ன பாப்பா 2 தூங்க போட்டுட்டு பெரிய பாப்பா குளிக்க போயிருக்குங்க. போகும்போது அந்த 2 பெரிய பாப்பாவும் ஆற்றுல முழுகி பாடி கிடைக்காம உள்ளே போயிட்டாங்கன்னா, போயிட்டு 2 நாள் கழிச்சா வந்து எடுத்துருக்காங்க வெளியே. எடுத்து ரொம்ப ஒரு துக்கமான துயரமான விஷயம், பிள்ளைகளை வந்து நம்ம கண்ணு முன்னாடி இப்படி பார்த்து வைக்கிறது. அவளை வழியும் அவளை வேதனையும் கடந்து இன்னமும் நம்ம 2 பிள்ளைகளுக்காண்டி வாழணும் அப்படின்றக்காண்டி அக்கா முயற்சி பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அக்கா வந்து, தம்பி உங்களால் இந்த முயற்சி வந்து என்னால் எதுவும் எனக்கு வாழ்ந்து கிடச்சிருமோ அப்படின்னு எதிர்பார்த்து என்னையும் நம்பி நம்மக்காண்டி இப்போ பேசணும், என் பிள்ளைய கூட்டி வரேன். என்னோட அந்த பாப்பா இறந்ததுக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேருந்து நியூஸ் பேப்பர் 3 வருஷம் முன்னாடி வச்ச நியூஸ் பேப்பர் பாப்பாவோட போட்டா எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க. தமிழ் மக்கள் உணர்வு இருந்துச்சுன்னா, நீங்கள் உண்மையிலே இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வழியும் வேதனையும் இந்த அக்காவை பார்த்து இருந்துச்சுன்னா, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் மட்டும் போதும், உங்களால் பணமாக கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாது, ஷேர் பண்ணுங்கள், அது மட்டும் போதும். இன்னைக்கு உள்ள அரசு அதிகாரியும் இன்னைக்கு உள்ள அரசு ரெண்டு மாதிரி நம்ம எத்தனையோ முதியோர் ஆதரவற்ற இல்லங்கள், எத்தனையோ சாலை வர உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிருக்கேன். இப்போ முத முறையாக அக்கா நம்மளோட உதவின்னு வந்து கேட்டாங்க. நம்ம உடன்புறவா அக்கா நமக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். எத்தனையோ அரசு அதிகாரி, எத்தனையோ கவுன்சிலர், எத்தனையோ அமைச்சர் இதை பார்க்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த கட்சினாலும் சரி, கட்சி தேவையில்லை, அக்காவுக்கு உதவி பண்ணால் போதும். கட்சி இந்த இதெல்லாம் நான் பார்க்குறோம் நாங்கள், என்னத்த உதவி அந்த அக்காவுக்கு போய் சேர்ந்தா போதும். கணவர் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும். மக்களே, அக்கா எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணி இப்போ வந்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே ரொம்ப மனசுன்னு போயிருக்கீங்க. ஒரு அப்பளம் போட்டு, ஒரு அப்பளம் தேய்ச்சி, ஒரு நாளைக்கு 200 ரூபா சம்பாரிச்சு அதை வீட்டு வாடகை கொடுத்து பிள்ளைகளை ஸ்கூல் ஃபீஸ் கட்டி பிள்ளைகளை வளர்த்து வந்துட்டுருக்காங்க. கணவர் துணை இல்லாமல் 2 பிள்ளையை இழந்து அந்த 200 ரூபாக்காக சம்பாரிச்சு அந்த பிள்ளைக்கு நல்லது கிட்ட பண்ண முடியாமல் இந்த வயசுலேயுமே பாப்பா வளர்க்குன்ற ஒரு இதோட நம்பிக்கையோடு வளர்த்துட்டுருக்காங்க. உங்களால் முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். அக்காட்ட கேட்போம், அப்போ எப்படி நடந்துச்சு உங்கள் வாழ்க்கை, எப்படி எந்த இடத்துலேருந்து எப்படி மாறுச்சுன்ற அக்காட்ட தான் முழுமையாக கேட்க போகிறோம். நமக்கு கிடச்ச தகவலை சொல்லிட்டோம். அக்கா மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள், வெளிப்படையாக பேசுங்க. அதான் உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர், சொந்த ஊர்? நான் சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் பாவனாசம் பக்கத்தில் கடையங்கிற ஊர் தான் என்னோடய ஊர். கல்யாணம் பண்ணிட்டு வந்தது கொடைக்கானல் மங்களங்கம்புங்கிற ஊரில் என் வீட்டுக்கார ஊர். கல்யாணம் பண்ணியிருந்தோம், அவங்களுக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கார அம்மா அவங்க கூட இல்லை, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க, 4 பொம்பளை பிள்ளைங்களில் இவங்க 2 பேர், மூத்தவங்க 2 பேர். அவங்க தான் குடிக்க போன இடத்துல தவறி போயிட்டாங்க. மறுநாள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கவது போனாலும் கிடைக்கவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் வாங்கினேன். ஆனால் கவர்மெண்ட்டில் போய் எந்த இது போய் கேட்டாலும், போன வாரம் திங்கக்கிழமை வரைக்கும் நான் போயிட்டு தான் இருக்கேன், இந்தா அந்தாங்கிறாங்க, எந்த பதிலுமே இல்லை. கரெக்டான பதிலே கிடைக்கல. நான் போகிற நேரம்லாம் இந்தா வந்துடும், இந்தா வந்துடும், இந்தா வந்துடும் தான் சொல்கிறாங்க ஒழிஞ்சு எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க. கரெக்டான பதிலே வரல. கேட்டால் வீடு வாங்கி கொடுத்துட்றேன், பிள்ளைங்களுக்கு கவர்மெண்ட் வந்து பணம் போட்டு விடுறேன்னு சொன்னாங்க, எந்த பதிலுமே இல்லாமல் தான் இருக்குது. நீங்கள் கலெக்டரை போய் மாறிட்டீங்களா? நேரில் நான் பார்க்க முடியல, மனு கொடுத்துருக்கேன், நிறைய திருப்பி மனு கொடுத்துருக்கேன், எந்த மனுவுக்குமே எனக்கு கரெக்டான பதில் வரல. எல்லாத்துட்டையுமே கொடுத்துருக்கேன், ஒரு ஆள்கிட்ட கூட பாய்க்கல, எல்லாத்துட்டையுமே கொடுத்துருக்கேன். மக்களே, அவங்க எத்தனையோ பேர்த்த முறையிட்டிருக்காங்க, கிடைக்கல. நீ வர காலமாச்சும் அவங்க நல்ல வாய்ப்பாக கிடைக்கணும். ஆரப்பாளையம் மரவர் தெருவில் இருக்கும்போது அங்கே வந்து கவுன்சிலராக இருந்த ரவி பேர் அருண்குமார்ங்கிறவங்க தான் எங்களோட கவுன்சிலர். நான் இருக்கும்போது அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே, எங்களுக்கு பார்த்து கொடுத்தவங்க. ஆனால் இப்போ அந்த அண்ணன் கவுன்சிலராக இல்லை, இப்போ வேற ஒருத்தவங்க இருக்காங்க. யார்கிட்ட போய் முறையிட்டாலும் இந்தா அந்தான்னு தான் சொல்கிறாங்களோ ஒழிஞ்சு எங்களுக்கு எந்த பதிலுமே வரல. எனக்கு இல்லாட்டாலும் என் பிள்ளைங்களுக்காச்சும் எனக்கு பார்க்கணும். என் வீட்டுக்கார் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ தம்பி சொன்னதுக்காகவே நான் இப்போது தம்பிகிட்ட கேட்டேன்,
உங்க டிவி சேனல்ல பாத்துட்டு இருக்கேன்பா, எனக்காக இந்த ரெண்டு பிள்ளைங்களுக்காக எனக்கு பாத்து கொடுங்கப்பா அப்படின்னு. உடனே வாங்கக்கா பாத்து தரேங்க, நாங்க என் பிள்ளைங்களுக்காக கூட ஏதாச்சும் பாத்துருங்க, நல்லபடியா செஞ்சு கொடுங்க. அரசு அதிகாரி மையம் செத்தா மட்டும் நீங்க கருமல்ல இருந்து பணம் கொடுக்குறீங்க, அரசு வேலை கொடுக்குறீங்க. ஒரு சாமானிய மனித ஒரு ஒரு பெண்ணு இந்த சமுதாயத்துல இன்னமும் மனதும் இல்லாம நிறைய பேர் இறந்து போறதான் பாத்துருக்கோம். பிள்ளையர்காந்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே கவர்மெண்ட் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் அதிகாரி இருந்தீங்கன்னா உங்களால பண்ண முடியாட்டாலும் பண்ற அளவுக்கு நீங்க சேர் பண்ணுங்க. இது எங்களுக்கு பண்ணுங்கன்னு கேட்கல, உங்க முன்னாடிதான் அந்த அக்கா பேசுறாங்க. குழந்தையோட அவங்களுக்கு பண்ற உதவியை நினைச்சுக்கோங்க. இது வந்து விளம்பரத்துக்காண்டியா சொல்லு, அதிக லைக் காண்டியா கிடையாது. நம்ம அக்கா தங்கச்சிக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சாலே போதும். நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் மாடை பற்றி போடுவேன், ஊர் திருவிழா பற்றி போடுவேன், ஹெல்பிங் வீடியோ போடுவேன். இருந்தாலும் ஏன் நம்ம இப்படி போய்க்கு போது ட்ராக் மாற்றிட்டு போய்க்கு நினைக்கக்கூடாது. நம்மளோட ஒரு உதவின்னு கேட்டு வந்துட்டாங்க. நான் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கேன். இருந்தாலுமே என்னால் முடிஞ்ச உதவி, நானும் மணியனும் ஒரு 1000 ரூபா 1000 ரூபா வச்சு அக்காவுக்கு 2000 ரூபா கொடுக்குறோம் செலவுக்கு. அக்கா எங்களால் முடிஞ்சது, நாங்கள் வாடகை வீட்டில் குடியிருந்து அண்ணன் பாவம் லோன் மேலே பார்க்குற லோன் மேலே பார்த்து வந்து அந்த 1000 ரூபாய் வந்து வீட்டில் கொடுத்தாதான் நாளைக்கு உங்கள் வீட்டில் சோறு வாங்க முடியும். அதையுமே அக்காவுக்கு தரேன் சொல்லியிருக்காரு. அவர் 1000 ரூபா நான் 1000 ரூபா போட்டு 2000 ரூபா அக்கா கொடுக்குறோம். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் முடிஞ்சவரையும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் பண்ண உங்களால் கொடுக்க படம் இல்லாட்டாலும் சரி, ஷேர் பண்ணி மட்டும் விடுங்க. ஷேர் பண்ணால் மட்டும் போதும். உலக அளவில் சின்ன சின்ன வீடியோலாம் ரீச் ஆகிக்கிறதுக்கு, சும்மா ஒரு காமெடி வீடியோ ட்ரெண்ட் ஆகிக்கிறதுக்கு, சிரிச்சா ட்ரெண்ட் ஆகுது, முறைச்சா ட்ரெண்ட் ஆகுது. இந்த ஒரு வலி வேதனை ட்ரெண்ட் ஆனால் இன்னமும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த அக்கா முடிய வலி வேதனை இந்த உலகத்தில் யாருக்குமே வராது. இந்த விட அரசு அதிகாரியும் பார்த்து ஒன்றா அவ்வளோ இதாக இருக்கும். மக்களே, நானும் மணியனும் சேர்ந்து 1000 2000 ரூபா கொடுத்துருங்க. இப்போ வரைக்கும் பாப்பா நல்லா வாங்கி சாப்பிடுங்க, சரியா? எந்த உதவினாலும் தேங்காம எங்க ரெண்டு பேர் கான்டாக்ட் நம்பர் கேட்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அரசு உதவி பண்ணும் நாங்க எதிர்பார்க்கறோம். ரொம்ப நன்றி. இங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். இனிமேல் இந்த அவல நிலையில தமிழ்நாட்டில் யாருக்கும் வரக்கூடாது. அக்கா வந்து அந்த சின்ன வயசுல இவ்வளவு ஹெல்ப் பண்ணிக்கிறது தம்பி அப்படின்னு விரும்பி கேட்டனால மணியன் உடனே கால் பண்ணி, அண்ணன் எங்கே இருக்க வேலை வரேன்டாப்ல, நீ வேலையை போட்டு உடனே ஓடிவா, அக்கா அம்மக்கா நீ வந்திருக்காங்க, முடிஞ்சதை பண்ணணும்னு சொல்லி அண்ணன் வர சொல்லி அக்கா வலி வேதனையும் எடுத்து உங்களுக்கு ஓப்பனா எல்லாமே ரெக்கார்ட் இருக்கு. அந்த ரெக்கார்டை கூட காட்டுங்க. அரசு சான்றிதழ் இது வந்து பாப்பா அங்க போட்டா, அது ரெண்டுமே இது வந்து பாருங்க. இந்த மானமான இது மாயமான மாணவின்னு போட்டிருக்காங்க. ஆத்துல போய் ரெண்டு நாள் கழிச்சு பாடி வந்திருக்கு, எதுவுமே கிடைக்கல. அது என்னதுதான் பாப்பா இறந்து, பாப்பா இறந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு தான், சர்டிஃபிகேட்டு எல்லாமே இருக்கு. அத்தாச்சி எல்லாமே இருந்தும் பலன் இல்லாமல் இருக்க என்ன இருக்குன்னு தெரில. கவர்மெண்ட் நல்லாச்சி விடியுதுன்னு சொல்றாங்க, நல்லாச்சி விடியுது. இந்த அக்காவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை விடிய மாட்டேங்கணும். முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி அக்கா வாழ்க்கைய நம்மளால ஒரு மாற்றம் வந்துச்சு. விளம்பரத்துக்கு வர வீடியோ விட இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் அதிகமாக பாருங்க. அனைவருக்கும் நன்றி.